வெல்கம் பேக் டு தீபு ஸ்டெரி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிங்கப்பூரில் மோஸ்ட் ஃபேமஸான டிஷ் மாலா ஹாட்பாட், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த ஒரு ஹாக்கர் சென்டர் போனாலும் அங்கே இந்த மாதிரி ஒரு ரா இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் டிஸ்பிளேல வச்சுருப்பாங்க. வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் மீட் ஆகட்டும் ராவாகவே இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஷாப்பு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம நமக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ், பிடிச்ச இன்க்ரீடியன்ஸ், பிடிச்ச மீட் எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணி நம்மளோட டேஸ்ட் பட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்கக்கிட்ட கஸ்டமைஸ்டாக குக் பண்ணி வாங்கிக்கலாம். இதை எதர் சூப்பாகவும் வாங்கிக்கலாம், ட்ரையாகவும் வாங்கிக்கலாம், அவங்கவுங்களோட ப்ரிஃபரன்ஸ். ஸோ அவங்க நம்ம வந்து பிக் பண்ணி அவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுக்கும்போதே அவங்க நமக்கு ஸ்பைஸ் லெவல் என்ன வேணும், ட்ரையாக வேணுமா சூப்பாக வேணுமா எல்லாமே கேட்பாங்க. ஸோ நமக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மொதல் பிக் பண்ணிக்கணும், எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். மினிமம் ஒவ்வொரு ஷாப்லேயும் இவ்வளோ கிராம்ஸுன்ற ஒரு கிராம் கவுண்ட் கணக்கில் அவங்க வச்சுருப்பாங்க. எங்கள் நாங்கள் ரெகுலராக வீட்டுக்கிட்ட இருக்கிற ஷாப்பில் பார்த்தீங்கன்னா மினிமம் 300 கிராம்ஸுன்னு இருக்கும். ஸோ ஒரு பால் மினிமம் 300 கிராம்ஸ் நம்ம எடுத்தே ஆகணும். அப்படி எடுக்கலைனாலும் அதுக்கேற்ற காஸ்ட் பண்ணுவாங்க. இது நாங்கள் வந்து ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து வாங்கினா அதுக்கேற்ற மாதிரி கிராம் கூடும், அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டும் மாறும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற எல்லா ஐட்டத்தையும் நம்ம பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வெயிட் பண்ணோம்னா, இப்போ நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு 880 கிராம் சம்திங் எங்களுக்கு வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கான அமௌண்ட் கொடுத்தாங்க. நாங்கள் இதை ட்ரையாக மீடியம் லெவல் ஸ்பைஸில் வாங்கியிருந்தோம். ஆனால் இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மாலா சாஸ்ன்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாலா சாஸ் வந்து ஸ்பைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆனால் தான் டேஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். பட் நம்ம ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிட்டு ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஃபைனல் அவுட்புட். மஸ்ட் ட்ரை டிஷ்.